சென்னையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற மூத்த ஊடகவியலாளர் அண்ணன் ஐயநாதன் அவர்களே, நமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர், துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்களே, முதல் மேடை முதல் உரை என்று இந்த மேடையில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மோசடி செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது, அதை தடுப்பதற்கு வெளிப்படை தன்மையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மிகச் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஆதவ் அர்ஜுன் அவர்களே, முதல் முறையாக நம்முடைய மேடையில் ஏறி வயது மூப்படைந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், எங்கள் மூச்சடங்குவதற்குள்ளாக இந்த மாற்றத்தை கொண்டு வாருங்கள், இந்த மோசடியை தடுத்து நிறுத்துங்கள், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் என்று ஜனநாயகத்தை பாதுகாக்கும் அக்கறையோடு மிகுந்த பொறுப்புணர்வோடு மாபெரும் அறைகூவலை விடுத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் காந்தராஜ் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளை இடதுசாரிகளாக ஏற்று இணைந்து எப்போதும் பயணிப்போம், புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகியோரின் கனவை நனவாக்குவதற்கு கைகோர்த்து களமாடுவோம் என்று வழக்கம்போல இங்கே சிறப்பான உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான மதிப்பிற்குரிய தோழர் ஜிஆர் என்று அழைக்கப்படுகிற அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, தவிர்க்க முடியாத காரணத்தால் என்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இயலவில்லை என்று தற்போது தொலைபேசி வாயிலாக தகவல் தந்து போராட்டம் வெல்ல வாழ்த்துக்கள் என வாழ்த்து கூறி நமது கோரிக்கைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆதரவு தெரிவித்து ஒத்துழைப்பு நல்கியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை ஓரிரு நாட்களில் நாம் அறிவித்த நிலையிலும் வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற சென்னை மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர்கள் வேலுமணி இளங்கோ உஷாராணி ஜேக்கப் இளங்கோவன் சவுந்தர் அப்புன் கரிகால்வளவன் இளையா சாரநாத் தேவஞான முதல்வன் ஆகிய தம்பிகளே, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் தளபதி சுந்தர் அவர்களே, நீலமேகம் அவர்களே, அருண் கௌதம் அவர்களே, காஞ்சி தீவா எழிலரசு அவர்களே, மேனகாதேவி கோமகன் அவர்களே, தம்பி மதி ஆதவன் அவர்களே, செங்கை மாவட்ட செயலாளர்கள் தென்னவன் அவர்களே, பொறியாளர் சாமுவேல் அவர்களே, கனல்விழி காஞ்சி தமிழினி தமிழரசன் பொன்னிவளவன் ஆகிய தோழர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மேனாள் மாவட்ட செயலாளர் இரா செல்வம் அவர்களே, செல்லதுரை அவர்களே, வேளச்சேரி ரவிசங்கர் அவர்களே, அன்புச்செழியன் அவர்களே,
அம்பேத் வளவனவர்களே, வீகோ ஆதவனவர்களே, மண்டல பொறுப்பாளர்கள் ரூதர் கார்த்திக் அவர்களே, வழக்குரைஞர் சித்தார்த்தன் அவர்களே, சிறுத்தை வி கிட்டு அவர்களே, மாநில செயலாளர் அவர் அரசியல் அமைப்பு குழுவின் அரசியல் குழுவின் மாநில செயலாளர் அண்ணன் நீலவானத்து நிலவனவர்களே, வழக்குரைஞர் தமிழினியன் வழக்குரைஞர் கதிர்நிலவன் பாசறை செல்வராஜ் வா வனச்செழியன் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் இளம் சேக்குவேரா தமிழ் தகடூர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து மாநாடு என்றாலும் ஆர்ப்பாட்டம் என்றாலும் அதனை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நான் இன்னும் சிறிது நேரத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும். 2 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி முடியும் நிலையில் உள்ளது. என்றாலும் நமது சிறப்பு விருந்தினர்கள் பேச வேண்டும். அவர்கள் கருத்துக்களை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் நாம் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். ஆகவே நான் சுருக்கமாக சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இன்றைக்கு 38 மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஜனவரி 3ஆம் தேதி இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாம் இதே இடத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அப்போதும் நம்முடைய ஐயநாதன் அவர்களும் திரு பொன்ராஜ் அவர்களும் பங்கேற்று நம்முடைய கருத்துக்கு வலு சேர்த்தார்கள், கோரிக்கைக்கு வலு சேர்த்தார்கள். மீண்டும் 1 மாத இடைவெளியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏன் நடத்த வேண்டும் என்கிற கேள்வி எழுவது இயல்பானதுதான். வட இந்தியாவிலே இந்த கோரிக்கை மிக வலுவாக பேசப்படுகிறது. பெரும் போராட்டமாக வெடித்து வெகு மக்கள் போராட்டமாக இன்றைக்கு மாறி வருகிறது. ஒருபுறம் விவசாய சங்கங்கள் டெல்லியை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மோடி அதானி அரசின் குரல் விலையை நெறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விவசாயிகளின் போராட்டம் வட மாநிலங்களில் வலு பெற்றிருக்கிறது. வழக்கம் போல தென்னிந்திய மாநிலங்கள் அதை நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கூடாது, அதை முற்றாக தூக்கி எறிய வேண்டும், வாக்குச்சீட்டு முறையே மீண்டும் வேண்டும் என்று வலியுறுத்துகிற போராட்டம் வட இந்திய மாநிலங்களில் வெகுவாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் ஜந்தர் மந்தரில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில்தான் தென்னிந்திய மாநிலங்களிலும் இந்த நெருப்பை பற்ற வைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த குறிக்கோளோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜனவரியிலும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது, பிப்ரவரியிலும் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறது. சில பேர் குடிசைகளை தேடி போய் நெருப்பு வைக்கிறார்கள், அப்பாவி மக்களின் குடிசைகளை எரிக்க. நாம் நெருப்பு வைக்கிறோம், சனாதன சங்கிகளின் சதி அரசியலை எரிப்பதற்காக, சாம்பலாக்குவதற்காக கொள்கை நெருப்பை பற்ற வைக்கிறோம், ஜனநாயக நெருப்பை பற்ற வைக்கிறோம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த போராட்டத்தை நாம் முன்மொழிகிறோம். இது ஒரு முன்மொழிதல் தான். போன முறை நாம் முற்றாக இவிஎம் எந்திரத்தை தூக்கி எறிய வேண்டும், வாக்குச்சீட்டு முறை பேலட் சிஸ்டம் மறுபடியும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். இந்த முறை அதிலே ஒரு சிறிய மாற்றத்தை நாம் முன்மொழிகிறோம். போன போராட்டத்திற்கும் இந்த போராட்டத்திற்குமான இடைவெளி ஏதும் இல்லை, வேறுபாடு பெரிதாக இல்லை.
இப்போது நாம் வைக்கிற இந்த கோரிக்கையில் நீ ஈவிஎம் என்கிற எந்திரத்தை பயன்படுத்து ஆனால் 100 விழுக்காடு விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டு வழங்குகிற எந்திரத்தையும் பயன்படுத்த வேண்டும். அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேவையின் அடிப்படையில். ஆனால் அது எண்ணப்படுவதில்லை. இப்போது நாம் இந்த கோரிக்கையை ஏன் முன்மொழிகிறோம் என்றால், நாம் இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கம். 28 கட்சிகள் இடம் கண்டுள்ள அங்கம் வகிக்கிற அந்த மாபெரும் மெகா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம். அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் சோனியா காந்தி அம்மையார், ராகுல் காந்தி, நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், சீதாராம் யெச்சூரி, டி ராஜா, நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் ஆகிய 28 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உங்கள் சார்பில் திருமாவளவனும் பங்கேற்று அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம், நான் பேசியது இந்த ஒரே ஒரு கருத்துதான், இவிஎம் ஐ தூக்கி எறிய வேண்டும், அதற்கு நாடு தழுவிய அளவில் எதிர்கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், இது ஒன்றே நமது செயல் திட்டமாக இருக்க வேண்டும் தேர்தலுக்கு முன்பு வரையில் என்று நான் வலியுறுத்தினேன். உடனே எல்லா தலைவர்களுக்கும் டிராப்ட் வந்தது, முன்வடிவு. 2 தீர்மானங்கள், ஒன்று மக்களவையில் எதிர்கட்சி சாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம், 100க்கும் மேற்பட்டவர்களை இரு அவைகளிலும் இடைநீக்கம் செய்ததை கண்டிக்கிற தீர்மானம், இன்னொன்று இவிஎம் தொடர்பான தீர்மானம். அந்த தீர்மானத்தில் தான் இந்த மாற்றம். என்ன தீர்மானம் என்றால், இவிஎம் பயன்படுத்துவது தவறில்லை, ஆனால் அது 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டு எந்திரங்களோடு இணைக்கப்பட வேண்டும். அந்த ஒப்புகை சீட்டுகள் வாக்காளரின் கைகளில் கிடைக்க வேண்டும். அது தானா ஆட்டோமேட்டிக்கா போய் ஒரு பேக் பாக்ஸ்ல விழுந்துடக்கூடாது. இப்படி பார்த்த சில நொடிகளில் பாக்ஸ்ல விழுந்துடும். அதான் ஏற்கனவே இருக்கிற முறை. இப்படி நம்ம பார்க்கலாம், பானை சின்னம் போட்டோம் என்றால் பானை சின்னம் தெரியும், உடனே அது அதற்கு கீழே இருக்கிற ஒரு பெட்டியிலே போய் விழுந்துவிடும். அவ்வாறு இல்லாமல் அந்த ஒப்புகை சீட்டை வாக்காளர் யாரோ, அவர் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவாக அவர் கைகளில் எடுக்க வேண்டும். ஹோட்டலில் பில் கொடுக்கும்போது ஷீட்டு கையில் எடுக்கிறமா இல்லையா? பில் கொடுக்கும்போது அது எலக்ட்ரானிக் மிஷின் தான் அடிக்கிறான், தோசை இட்லி வடை பொங்கல் எல்லாம் எழுதி அடிச்சுட்டு. நான் வெஜிடேரியன்ங்கிறதுனால அதான் பட்டியல் வருது. நான் வெஜிடேரியனாக இருந்தால் என்ன வந்துருக்கும், சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட் வரும். இந்த பில்லில் நம்ம பார்த்த உடனே அவன் எடுத்து கொடுப்பான், அவன் சொன்னத உடனே நம்ம பார்க்குற கொடுத்துறதில்ல, இவ்வளோ பில்லுனால சில பேர் கொடுப்பாங்க, உடனே நம்ம வாங்கி அதை வெரிஃபை பண்ணுறோம். அந்த வெரிஃபையபிள் ஆப்ஷன் உள்ளது தான் விவிபேட் என்றது, வோட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இதுதான் விவிபிஏடி என்கிற அப்ரிவியேஷனுக்கான எக்ஸ்பான்ஷன். வாக்காளர் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள சீட்டு தான் நாம் தமிழிலே ஒப்புகை சீட்டு என்கிறோம். ஆங்கிலத்தில் அக்னாலஜ்மெண்ட் ரிசீட் என்று சொல்வார்கள், ஒப்புகை சீட்டு. அதை வாக்காளர் பெற்று பேலட் பாக்ஸ் தனியே வைக்க வேண்டும், அதிலே போட்டுவிட்டு வர வேண்டும். இவிஎம் ஐ அதற்கு பிறகு நீ தொட வேண்டாம், அந்த ஒப்புகை சீட்டுகளை மட்டும்தான் வாக்கு எண்ணிக்கையின் போது பயன்படுத்த வேண்டும். பேலட் பேப்பருக்கு பதிலாக ஒப்புகை சீட்டு. பேலட் பேப்பர்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வாக்களித்தவர்களுக்கு தெரியும், இந்த தலைமுறை வாக்களித்தவர்களுக்கு தெரியாது. உள்ள போன உடனே 4 அதிகாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க, போலிங் ஆபீசர்ஸ். அதில் ஒருத்தர் பேரை பார்த்து வாக்காளர் பட்டியலில் அவன் பெயர் இருக்காங்கிறத உறுதிப்படுத்துவார், நீ தான் அந்த ஆளான்னு சொல்லி அட்டையும் பார்த்து. அதுக்கு அடுத்து போனாக்க ஒருத்தர் பேப்பரை கிழிச்சு கொடுப்பார், அந்த யார் யார் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க
அவங்க சின்னம் என்ன பேர் என்ன எல்லாம் இருக்கும் அங்க அதுக்கு அப்புறம் போனா ஒருத்தர் வந்து கையில மாத்த பசைய தடவுவார் வரல அப்புறம் நீ போய் மறைவிடத்துல நின்னு அந்த பேப்பர்ல அங்க ஸ்டாம்ப் பேட் இருக்கும் அதை எடுத்து முத்திரை குத்தி யாருக்கு போட்டாங்கறத பார்த்துட்டு நான் பாணிக்கு ஓட்டு போட்டுட்டேன் அப்படிங்கற சந்தோஷத்தோட அதை மடிச்சி தெம்பா பேலட் பாக்ஸ்ல போட்டு வந்துடும் வாக்கு பெட்டியில அப்ப எனக்கு வந்து என்ன மகிழ்ச்சி நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பினேனோ அவருக்கு நான் வாக்களித்து விட்டேன் அது வெளிப்படையாக எனக்கு தெரியும் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது அதான் பேலட் சிஸ்டம் இது கொஞ்சம் லெபோரியஸ் process கொஞ்சம் வேலை அதிகமாகும் ஒவ்வொருத்தரா நின்னு நாலு பேரை தாண்டி வந்து பேப்பரை கிழிச்சி எடுத்துட்டு போய் மடிச்சு அப்புறம் போடுறது அந்த வேலையை மிச்சப்படுத்துவதற்கு காலத்தை மிச்சப்படுத்துவதற்கு இவிஎம் ஐ பயன்படுத்தலாம் பிரச்சனை இல்லை போய் அனுப்பின இவிஎம் மிஷின் அது வந்து ஓட்டிங் மிஷின் தட்டின உடனே அது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போய் தான் பதிவாகும் அதுக்கு ஒரு யூனிட் தனியா வச்சிருக்கிறாங்க இப்போ அதோடு நாம சேர்த்து மூணாவதா இந்த விவிபேட் என்கிற மிஷினையும் இணைக்க சொல்றோம் அதுல யாருக்கு வாக்களித்தோம் என்கிற விவரம் அடங்கிய சீட்டு நம் கைக்கு கிடைக்கும் அந்த சீட்டு வாக்கு பெட்டியிலே போடப்பட வேண்டும் இப்ப வாக்காளருக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது நான் யாருக்கு வாக்களித்தேன் என்பதை அவர் எடுத்து பார்த்து உறுதிப்படுத்தி மகிழ்ச்சியோடு வாக்கு பெட்டியில் போட்டு விட்டு வர முடியும் ஆனால் இவிஎம்ல போட்ட உடனே லைட் எரியும் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா எலக்ட்ரானிக்ல என்ன வேணாலும் நடக்கலாம் எதை வேண்டுமானாலும் மேனிபுலேஷன் தில்லுமுள்ளு செய்ய முடியும் அதிலே குற்றம் செய்ய முடியும் திருட்டு வேலை செய்ய முடியும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தில்லுமுள்ளு செய்துதான் பிரதமரானார் மோடி என்பது வட இந்திய மாநிலங்களின் வெளிப்படையான குற்றச்சாட்டு அதற்கு எண்ணற்ற பல தரவுகள் ஆதாரங்களாக கிடைத்திருக்கின்றன 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு நடந்த 5 மாநில தேர்தல்களில் பாஜக பின்னடைவு தோல்வி அவர்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை சந்திக்கிறார்கள் ஸ்டேட் எலெக்ஷனில் 10% 15% என்று வாக்குகளை பெற்றவர்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் 40% என்று வாக்குகளை பெறுகிறார்கள் இவ்வளவு பெரிய இடைவெளி இது மேனிபுலேஷன் என்று சொல்லப்படுகிறது தில்லுமுள்ளு வேலை நடந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் ஒருவன் ஆட்சியை என்கிற சட்டத்தின்படி எழுதி கேட்கிறான் எத்தனை லட்சம் இவிஎம் நீங்கள் தயாரித்தீர்கள் பிஇஎல் என்கிற கம்பெனி ஒன்று இசிஐஎல் என்கிற கம்பெனி இந்த இரண்டு கம்பெனியும் தான் குத்தகை எடுத்து தயாரித்து கொடுக்கிறது 39 லட்சம் எந்திரங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஆர்டிஐ எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவது 20 லட்சம் எந்திரங்கள் தான் என்ற தகவலை தந்திருக்கிறார் ஏன் பொய் சொல்லுகிறார் அப்படி என்றால் 19 லட்சம் இவிஎம் எங்கே போனது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன எதற்காக 39 லட்சம் எந்திரங்களை தயார் செய்துவிட்டு அதை விலை கொடுத்து வாங்கிவிட்டு அவன் சொல்றான் யாரு பிஇஎல் அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி தான் அவன் சொல்றான் ஆர்டிஐல நாங்க 39 லட்சம் சேல் பண்ணிருக்கிறோம் விற்பனை செய்த எண்ணிக்கை 39 லட்சம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுகிறான் 20 லட்சம் இந்த முரண்பாடு ஏன் இது கேள்வி எழுகிறது 545 நாடாளுமன்ற தொகுதிகளில் 373 தொகுதிகளில் முரண்பாடு வருகிறது என்ன முரண்பாடு போல்டு ஓட்ஸ் டேட்டாவுக்கும் கவுண்டட் ஓட்ஸ் டேட்டாவுக்கும் பதிவான வாக்குகளின் புள்ளி விவரத்திற்கும் எண்ணப்படுகிற வாக்குகளின் புள்ளி விவரத்திற்கும் வேறுபாடு வருகிறது எவ்வளவு ஓட்டு போட்டானோ அதுதானே எண்ணி முடிக்கும் போது டேலி ஆகணும் ஒரு தொகுதி சிதம்பரம் தொகுதி 10 பேர் போட்டியிடுகிறார்கள் சுயேட்சை உட்பட 15 லட்சம் வாக்காளர்கள் மொத்தம் 12 லட்சம் பேர் வாக்குகள் போடுகிறார்கள் அந்த 12 லட்சம் வாக்குகளையும் எல்லா வேட்பாளர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள் எல்லா வேட்பாளர்களும் வாங்கிய வாக்குகளை
எண்ணி பார்க்கிற போது பதிவான வாக்குகளோடு எண்ணப்படுகிற வாக்குகள் டேலியாக வேண்டும், சமமாக வேண்டும். 12 லட்சம் வாக்குகள் பதிவாயின. திருமாவளவன் 5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்டவர் 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அடுத்தடுத்து இருக்கிற வாக்காளர் வேட்பாளர்கள் பல வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள். மொத்தத்தை எண்ணி பார்த்தால் 12 லட்சம் சில்லறை வருகிறது. ஒரு ஓட்டு கூட அதிகமாக கூடாது, ஒரு ஓட்டு கூட குறைய கூடாது, அதுதான் சரியானது என்று பொருள். அப்படி டேலியாக வேண்டும். ஆனால் கடந்த முறை நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 373 தொகுதிகளில் இந்த எண்ணிக்கையில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையிலே வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் எந்த விளக்கத்தையும் சொல்லவில்லை. 220 நாடாளுமன்ற தொகுதிகளில் கூடுதலாக இருக்கின்றன. ஓட்டு போட்டதை விட 12 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 12,80,000 வாக்குகள் வருகிறது. 10 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் 11 லட்சம் என்னும் போது வருகிறது. சர்பிளஸ் அதிகமாக தெரிகிறது. எஞ்சிய தொகுதிகளில் அந்த 373 220 போச்சுன்னா எஞ்சிய தொகுதிகளில் குறைவாக இருக்கிறது எண்ணியதிலே. இது ரெண்டும் குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. அப்படின்னாதான் இவிஎம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கிறது என்று பொருள், அதில் எந்த தில்லு முள்ளும் நடக்கவில்லை என்று பொருள். எலக்ட்ரானிக் மிஷின் தானே, கரெக்டா தானே காட்டணும். 4, 4, 8 காட்டினா தானே மேத்தமெட்டிக்ஸ் கரெக்டு. ஆயிரம் பேர் இங்கே வந்திருக்கிறார்கள், 1000 பேருக்கு சாப்பாடு பொட்டலம் தயாராகி இருக்கிறது. வந்தது ஒவ்வொருக்காக 1000 பேருக்கு கொடுக்கிறோம் என்கிற போது 100 குறைகிறது என்றால் ஆர்டர் பண்ணவன் ஏதோ கரப்ஷன் பண்ணிட்டான்னு அர்த்தம். நாம அவன் நம்மகிட்ட 1000 சொல்லிட்டு அவன் 800 அல்லது 900 ஆர்டர் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். என்ன எனக்கு கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக தெரியல, இப்போ 100 குறையுதே, 100 பேருக்கு வரலையே, அங்கே ஏதோ தில்லு முள்ளு நடந்திருக்குல்ல. கூடுதலாக வந்து அவனை தட்டி கொடுக்கலாம், பரவாயில்ல. நம்ம 1000 சொன்னால் இவன் 1100 கொடுத்துருக்கிறான், இன்னும் 2 பேருக்கு நம்ம எல்லாம் ஆளுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்னு சொல்லலாம். அதுவும் தப்பு தான், தேலி ஆகணும். எலெக்ஷனில் இது மிக முக்கியமான தரம் கண்டறிந்திருக்கிறார்கள், வல்லுநர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். 100 விழுக்காடு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தில்லுமுள்ளு நடந்துதான் பிரதமரானார் மோடி என்பது தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்து, ஜனநாயக சக்திகளின் கருத்து. அதற்கு எண்ணற்ற பல ஆதாரங்களை தரவுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? இதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. மோடி பற்றி ஒரு பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி சொல்றாரு, இவிஎம் அல்ல எம்விஎம் சொல்றார். அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்ல, மோடி ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக அவருக்கு அதில் டவுட் இருக்கு. சட்ட நாடாளுமன்றத்தில் மணீஷ் திவாரி பேசுகிறார், அதை எதிர்த்து பேசுகிறார். ஆனால் அகில இந்திய அளவில் இந்த போராட்டம், எதிர்கட்சிகளின் போராட்டம் வலுப்பெற்றிருக்க வேண்டுமா இல்லை, அதுதான் பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன் இந்த தேக்கம்? விடுதலை சிறுத்தைகள் தேசிய கட்சி இல்லை, விடுதலை சிறுத்தைகள் தேசிய அளவிலே வலுப்பெற்றிருக்கிற ஒரு அரசியல் கட்சி அல்ல. ஆனால் நமக்கு பதறுகிறது, விடுதலை சிறுத்தைகள் பதறுகிறோம். இவிஎம்மில் முறைகேடு நடக்கிறது, மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்து விடுவார் என்று பயப்படுகிறோம், பதறுகிறோம். வந்தால் என்ன ஆகும் கற்பனையே செய்ய முடியாது, விளக்கவே முடியாது. எதுவும் நடக்கும். மோடி அப்படி தயாரிக்கப்பட்டவர், எந்த எத்திக்ஸ் எதுவும் கிடையாது, மொராலிட்டி கிடையாது. ஐயோ பாவம் என்று எண்ணுகிற இரக்கம் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு சனாதன கும்பல் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை நாம் மதிக்க வேண்டும், தில்லுமுள்ளு செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, நேர்மையாய் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற கும்பலின் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பேசுவதெல்லாம் மாறுதல் சம்பந்தமாகத்தான் பேசுவார்கள், நீதி நெறியை பற்றி பேசுவார்கள், யோகிகளாக தங்களை காட்டிக் கொள்வார்கள். ராமர் கோயிலை திறப்பதற்கு 10 நாள் விரதமெல்லாம் இருப்பார்,
ஆனால் அதை அரசியல் மேடையாக பயன்படுத்துவார். மக்களவையிலேயே ஒரு பிரதமர் குடியரசுத் தலைவரை உரைக்கு நன்றி தெரிவித்து பேசியதில் பதிலளிக்கக்கூடிய ஒரு பிரதமர் குடியரசுத் தலைவர் என்ன பேசினார் என்று பேசவே இல்லை. காங்கிரஸை பார்த்து நக்கலடிக்கிறார். 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்கிறார். நீங்கள் இன்னும் உயரமான இடத்திலே போய் உட்காரப் போகிறீர்கள் என்று நையாண்டி செய்கிறார். என்ன உயரமான இடம் என்றால் கேலரியில் போய் உட்காரப் போகிறார்களா? இவர்கள் 400 இடங்களில் வெற்றி பெறப் போகிறார்களா? அதில் 370 பிஜேபி மட்டும் வெற்றி பெறுமா? அதுதான் நம்முடைய ஐயா சொன்னார். இது வந்து ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் டு தி எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்துக்கு. ஏன் நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி தில்லுமுழு வேலையை பண்ணு. பிஜேபி 370 வரணும், கூட்டணி கட்சி 30 வரணும். கூட்டணி கட்சி கூட வளரக்கூடாது. பாருங்க அதுல எவ்வளவு பெரிய கஞ்சத்தனம் பாருங்க. கூட இருக்கிற கூட்டணி கட்சியில ஆளுக்கு 1-2 வரணும். ஆல் இண்டியா லெவல்ல 30 இடங்கள்ல தான் வரணும். பிஜேபி 370, மொத்தம் 400. என்ன பொருள் அந்த அளவுக்கா? இந்தியாவில் இந்த 10 காலத்தில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்து பாலாறும் தேனாறும் ஓடுகிறது. மக்கள் மகிழ்ச்சியிலே திளைக்கிறார்கள். விலைவாசி உயர்வு இல்லை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இல்லை, விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களின் பண்டங்களுக்கு கூடுதல் விலை கிடைக்கிறது. அவர் சொன்னதை போல ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இந்த 10 காலத்தில் 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். மகிழ்ச்சியில் மக்கள் திளைக்கிறார்களா என்ன? அயல் நாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் தலா 15 லட்சம் போடப்படும் என்று சொல்லி அப்படி போட்டு என் அக்கௌண்ட்ல 15 லட்சம் இருக்கிறது, மோடிக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன் என்ற நிலையா இங்கே இருக்கிறது? எந்த பக்கம் திரும்பினாலும் மோடிக்கு எதிரான நிலைதான் இருக்கிறது. ஜிஎஸ்டியால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சிறு குறு தொழில்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றன. பொதுத்துறைகள் தனியார் மயமாக்கப்பட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்க்கப்படுகிறது. அதானி தொடாத துறைகளே இல்லை, செய்யாத தொழிலே இல்லை. இதற்கெல்லாம் மோடிதான் காரணம். இது அதானி என்கிற தனிநபரின் உழைப்பால் விளைந்த ஒன்றல்ல, மோடியின் பினாமி அதானி. அதனால் அதானியின் பெயரால் எல்லா சொத்துக்களும் எழுதப்படுகின்றன. மோடியின் பினாமி அதானி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதனால்தான் அந்த மாபெரும் மாநாட்டில், விடுதலை சிறுத்தைகளின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நான் சொன்னேன், தோழர் ஜி ஆர் அவர்களும் அதை வழிமொழிந்தார், மோடி இஸ் எ ஃப்ராட் என்று நாம் சொன்னோம். இது ஆத்திரத்தில் சொன்னதல்ல, உணர்ச்சி வயப்பட்டு சொன்னதல்ல. எல்லோராலும் இன்றைக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் தரப்படுவதைப் போல பாஜகவின் ஆதரவாளர்களே பேசக்கூடிய நிலை. இன்றைக்கு சொன்னார்களே, சத்யபால் மாலிக் ஜம்மு காஷ்மீருடைய கவர்னராக இருந்தவர், அவர் என்ன காங்கிரஸ்காரரா, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவரா? மோடியால் நியமிக்கப்பட்ட கவர்னர் இந்த புல்வாமா தாக்குதல் அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக நடத்தப்பட்ட சதி. அவர் சொல்லுகிறார், ஆர்மி சீஃப் ராய் சௌத்ரி சொல்லுகிறார், இது திட்டமிட்ட சதி. 40 துணை ராணுவ வீரர்களை பலி கொடுத்துவிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கிறது, அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு பிஜேபிக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்த இயக்கம் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ். இது போன்ற தாக்குதல் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மீண்டும் நடக்கலாம் என்கிற அச்சத்தை பலர் வெளியிட்டு இருக்கிறார்கள். சத்யபால் மாலிக்கும் அதை சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைக்கு பிஜேபி ஆதரவாளராக இருக்கிற, ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக இருக்கிற சத்யபால் மாலிக் வீட்டில் சிபிஐ சோதனை. அவர் இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்தவர் அல்ல. தோழர்களே, இவர்கள் மிகப்பெரிய மோசடி வேலைகளை செய்கிறார்கள். உலகத்தில் பல நாடுகள் இந்த திட்டத்தை ஏற்கவில்லை. தோழர்களே, இந்தியாவில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் பல நாடுகள், சூப்பர் பவர்ஸ் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, இவங்கெல்லாம் ஏன் இவிஎம் பயன்படுத்தல?
அவங்க நவீன தொழில்நுட்பத்தில் நம்மை விட பல மடங்கு முன்னேறியவர்கள் தானே, அதன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தானே. அவர்கள் ஏன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை பயன்படுத்தவில்லை, இன்னும் பேலட் பேப்பரை பயன்படுத்துகிறார்கள்? இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஒன்றே ஒன்றுதான், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் அல்ல, வாக்காளர்களின் நம்பகத்தன்மையை பெற்றதாக இல்லை, அதனால் அவர்கள் பயன்படுத்தவில்லை. உலகத்தில் 195 நாடுகள் இன்னும் பேலட் பேப்பரை பயன்படுத்துகின்றன. பேலட் பேப்பரை பயன்படுத்தி பிறகு இவிஎம்முக்கு வந்து மறுபடியும் இவிஎம் வேண்டாம் என்று அதனை தடை செய்த நாடுகள் 5 நாடுகள், ஜெர்மனி, அயர்லாந்து, நெதர்லாந்து, பராகுவே, பங்களாதேஷ். இந்த 5 நாடுகளில் ஏற்கனவே இவிஎம் இருந்தது, ஆனால் அங்கே அவற்றுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம், எதிர்கட்சிகள் கடுமையாக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததுதான். அதை ஆளுங்கட்சி மதிக்கிறது. ஆனால் இந்தியாவிலே எதிர்கட்சிகளின் போராட்டம் வலுப்பெறவில்லை என்பதுதான் தோழர்களே வருத்தத்திற்குரியது, வருத்தத்திற்குரியது. தோழர்களே, இந்த நாடுகளில் இவிஎம்ஐ கைவிட்டதற்கான காரணம், வேண்டாம் என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராடியதை ஆளும் கட்சியினர் மதித்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அங்கே கோர்ட் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்கிறது, நீதிமன்றங்கள் நடந்து கொள்ளுகின்றன. பங்களாதேஷில் ஏன் அங்கே தடை செய்யப்பட்டது என்பதற்கு சொல்லுகிற ஆதாரம், டியூ டு ஸ்ட்ராங் அப்போசிஷன் ஃப்ரம் தி அப்போசிஷன் பார்ட்டிஸ் இவிஎம்ஸ் ஹேவ் பீன் பேன்ட் இன் பங்களாதேஷ். பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு தான். எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராடினால் அதை தடுக்க முடியும் என்பதற்கு பங்களாதேஷ் ஒரு சான்றாக இருக்கிறது என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதே போல எலக்டோரல் பாண்ட்ஸ், அது ஒரு பெரிய மோசடி. 6,000-7,000 கோடியை சட்டப்பூர்வமாக கார்பரேட் நிறுவனங்களை மிரட்டி பிஜேபி வங்கி கணக்கில் சேர்த்திருக்கிறார்கள். இதில் நம்மளை மாதிரி கட்சியெல்லாம் எலக்ட்ரானிக் பாண்ட் வாங்கி டொனேஷன் வாங்க முடியாது. அதில் மிக மிக அதிகமாக ஒயிட் மணி, வெள்ளைப்பணம். நேரடியாக எந்த கம்பெனி பிஜேபிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தது என்பது வங்கியில் இருக்கிறது. ஆனால் இது தவறு, சட்டப்படி தவறு என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இவ்வளவு பெரிய மோசடியை சட்டப்பூர்வமாக செய்ய முடியும் என்கிற ஒரு செயலை மோடி கும்பலால் மட்டும்தான் செய்ய முடியும், அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இவிஎம் என்பதும் மிக மோசமான, ஆபத்தான ஒரு முறை. இது நீடித்தால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ எலெக்ஷன் தயாராகணும், சீட் ஷேர் பண்ணணும், திமுக எத்தனை தொகுதி தருது அப்படிங்கிறதுல இப்போ பிரச்சனையே கிடையாது. சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை புறக்கணிக்க கூட தயாராக இருக்கிறோம். அதுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. சில பேர் கேட்குறாரு, 2-1-3, இந்த 2க்கு போய் நிற்கிறாரு, 3க்கு போய் நிற்கிறாரு. எல்லாம் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கும்பல் அறையை வேக்காடுகள் பேசுகிற பேச்சு, அற்பர்களின் பேச்சு. வேற 2க்கு 3க்காக போய் நிற்கிற கும்பல் இல்லை விடுதலை சிறுத்தைகள். அது அல்ல பிரச்சனை, எண்ணிக்கை அல்ல பிரச்சனை. அதை விட இந்த நாட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது எம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால். எலெக்ஷன்ல நாங்கள் நின்று ஜெயிச்சு தான் போகணுங்கிறது ஒன்றும் பெரிய கட்டாயம் கிடையாது. ஆனால் அதை விட அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் மூலம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். அதுக்கே பெரிய ஆபத்து. அடிமடியில் கை வைக்கிறார்கள் சனாதன சங்கிகள். அவர்களின் அல்டிமேட் எய்ம் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதுதான். எல்லாருக்கும் நாம வந்து தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் ஆஹா ஓஹோ என்கிறோம்.
सटे मीन अमेरिका बीजेपी तनितनिया कच्ची रीजनल पार्टी अपर तमिलना अतिमुक आंध्र अन्ना वाईएसआर टीडीपी तेलंगाना अन्ना बीआरएस इन्नुम सिल कच्चिगल मानिल कच्चिगल महाराष्ट्रविल सरत पवार उद्धव ठाकरे बीहारिल लल्लू प्रसाद यादव नीतीश कुमार ओडिशाविल नवीन पटनायक दिल्ली पंजाब अरविंद केजरीवाल इदेल्लाम उंगलुक्कु पिडिक्कल इंडिया मुझक ओरे कच्ची दा इरुक्कुम मोड़ी उनर्व तमिल मोड़ी देश्यम देश्यम हिंदु देश्यम हिंदु राष्ट्रम हिंदु राष्ट्रम उन्मै अल्ल पार्पन राष्ट्रम ब्राह्मण राष्ट्रम अल्टिमेट வர்ணாசிரமம் அஜெண்டா இந்துத்துவ அஜெண்டா இந்துயிசம் என்பது வேறு இந்துத்துவ என்பது வேறு இந்துத்துவ என்பது பார்ப்பனர்களின் செயல்திட்டம் இந்துத்துவ என்பது பிஜேபியின் செயல்திட்டம் இந்துத்துவ என்பது ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களின் செயல்திட்டம் இந்துயிசம் என்பது சாதாரண மக்களின் நம்பிக்கை ராமர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை சிவபெருமான் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை முருகன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விநாயகன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை मोडी अमित्षा प्रामनर சங்கிகள் மொழி தேசியம் மொழி தாய் மொழிங்கிற அடிப்படையில் நாடுகளை பிரிச்சிட்டானா கடைசியா பிராமணர்களுக்கு தேசமே இருக்காது தமிழர்களுக்கு தமிழ்நாடு தெலுங்கர்களுக்கு ஆந்திரா கன்னடர்களுக்கு கன்னடம் குஜராத்திகளுக்கு குஜராத் என்று மாநிலங்கள் பிரிந்தால் சமஸ்கிருதம் தான் என் தாய்மொழி என்று சொல்லுகிறவனுக்கு ஏது மாநிலம் எங்கே நாடு வராது ஆகவே மொழிவழி தேசியம் வளரக்கூடாது என்பதுதான் இந்துத்துவ செயல் திட்டம் அதுதான் பிராமண செயல் திட்டம் அதுதான் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கப்பரிவார்களின் அல்டிமேட் செயல் திட்டம் அதி உச்சமான செயல் திட்டம் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்துகிற வரையில் மொழிவழி தேசியம் பேசுகிறவர்களை விட்டு பிடிப்பார்கள் இப்படியே விட்டுருவான் அவன் கையில தான் கயிறு இருக்கு நீ எவ்வளவு வேணாலும் போலாம் என்ன வேணாலும் பேசி திமுகவை திட்டியா திட்டு பெரியாரை திட்டியா திட்டு அது வீழணும் அவனுக்கு இங்க என்ன தி பிராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட் பேங்க் வாக்கு வங்கி சிதறடிக்கும் அது ஒரு ஸ்டேட்டஜி அவனுக்கு யார் வந்தாலும் நீ கட்சி ஆரம்பி
தமிழ்நாட்டில் நடிகர்களை காட்டினா ஓட்டை பிரிக்க முடியும். யாரெல்லாம் செல்வாக்குள்ள நடிகர்களோ எல்லாத்தையும் தூண்டி விடுவோம், போய் ஓட்டு, நீ போய் ஒரு கட்சி ஆரம்பி, என்னை திட்டிக்கோ, பணமும் உனக்கு தரேன் என்னை திட்டுறதுக்கு, எவ்வளோ வேணாலும் என்னை பற்றி பேசு, ஆனால் நீ ஓட்டை பிரிக்கணும். ஏடிஎம்கேவை முதல்ல பலவீனப்படுத்து, அதை காணாமல் ஆக்கிட்டா நாங்கள் செகண்ட் பிளேஸ் வந்துடுவோம் பிஜேபி, அப்புறம் திமுகவா நாங்களான்னு பார்த்தா அவங்கள வீழ்த்திடுவோம், அதன் பிறகு பெரியார் என்கிற சகாப்தமே தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டு விடும். இதுதான் இந்த செயல் திட்டத்துக்கு தான் அண்ணாமலை துணை கோபுரம். இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறது. திமுக கூட்டணியில் இடம் பிடித்திருக்கிறது, அங்கம் வகிக்கிறது. இந்த அற்பர்கள் சொல்லுவதை போல எங்க அஜெண்டாலாம் ரொம்ப சில்லித்தனமான அஜெண்டா கிடையாது, சின்னதா அதுல மகிழ்ச்சி அடைகள் கிடையாது. எங்களை மகிழ்ச்சி படுத்துவது இது போன்ற நடவடிக்கைகளால் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு நனவாகும் போதுதான் திருமாவளவன் மகிழ்ச்சி அடைவார், சிறுத்தைகள் மகிழ்ச்சி அடையும். சாதியற்ற ஒரு தேசத்தை இங்கே கட்டமைக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஜனநாயக விழுமியங்களும் பாதுகாக்கப்பட்டாக வேண்டும். அதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்ம். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாதிப்பு நேரக்கூடாது. அந்த நோக்கத்தில் தான் நாம் நம்முடைய இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே சமாதான கும்பலின் அஜெண்டா என்பது, இந்துத்துவ அஜெண்டா என்பது உண்மையிலேயே இந்துக்களின் நலன்களுக்குரியதல்ல. உன்னிடத்தில் அவன் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதில்லை, ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லிக் கொடுக்கிறான். இந்த பத்தாண்டுகளில் அவன் கற்றுக் கொடுத்த அரசியல் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்பதுதான். பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கவோ, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டவோ, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்கவோ, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வழங்கவோ, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவோ, பணத்தின் மதிப்பை உயர்த்தவோ, கல்வியை மேம்படுத்தவோ, சுகாதாரத்தை மேம்படுத்தவோ எந்த முனைப்பையும் இந்த ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவில்லை. கொரோனாவில் எவ்வளவு பெரிய பாதிப்பு, என்ன இந்த மக்களுக்கு அவர்கள் பாதுகாப்பை தந்தார்கள், மைக்ரன்ட் லேபர்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள். தட்டெடுத்து அடிங்கன்னு சொல்றார் ஒரு பிரதமர், கொரோனா ஓடிடுமா, தட்டெடுத்துக்கிட்டு அடிங்க, கொரோனா ஓடிடு. இப்படிப்பட்ட மூடர்களின் கைகளில் இந்த நாடு, அறிவியல் அறிவே இல்லாத சங்கிகளின் கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் இவர்களின் கைகளில் இருந்து ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிய வேண்டும். அவர்கள் தொடர்ந்து அந்த பீடத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய தீங்கு, ஆபத்து. மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது, அதுதான் ஈவிஎம். அது மிகப்பெரிய ஆபத்து. என்னுடைய வேண்டுகோள், எலெக்ஷன் ப்ராசஸ் பூரா தூக்கி போட்டுட்டு எதிர்கட்சிகள் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஆன்டி ஈவிஎம் யாத்திராவை நடத்த வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் நியாய யாத்ரா என்பதை கூட ஈவிஎம் எதிர்ப்பு பயணம் என்ற இந்த பயணத்தை மாற்ற வேண்டும். இந்த கருப்பொருள் மாற வேண்டும். முதல்ல ஜோடோ யாத்ரா என்று சொன்னார். ஜோடோ யாத்ரா என்றால் இந்திய ஒற்றுமை பயணம். இப்ப பாரத் நியாய யாத்ரா, பாரத் ஜோடோ நியாய யாத்ரா. நியாயம்னா நீதி, நீதி பயணம். வடமொழியில் நியாயம்னா தமிழில் நாம சொல்ற நீதி என்று கூறோம். ரொம்ப பொதுவா இருக்கு, ரொம்ப வேகா இருக்கு, ரொம்ப போக்கஸ்டா வரணும், ஸ்பெசிபிக்கா வரணும். ராகுல் காந்தி அவர்கள் இந்த யாத்திரையை அவர் தொடரட்டும், ஆனால் இது ஈவிஎம்க்கு எதிரான பயணம் என்று அவர் அறிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு நெருக்கடி தர வேண்டும். மார்ச் 12 அல்லது 13 எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர இருக்கிறது. இந்த 12 நாட்களுக்குள்ளாக நாம் மிகப்பெரிய வெகு மக்கள் இயக்கத்தை எடுத்தாக வேண்டும். இதனுடைய பணிவான வேண்டுகோள், இது அறிவுரை அல்ல, வேண்டுகோள். இந்நேரம் இது வெடித்திருக்க வேண்டும். தேசிய அளவில் சாதாரண மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர் நந்தினி ஆனந்தன் இதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய பெண்மணி அக்காவும் தங்கையும் போய் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு ஒப்புகை சீட்டை 100 விழுக்காடு இணைக்க வேண்டும்.
அதில் தில்லுமுள்ளு நடக்காது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் அதற்கான நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் தேசிய அளவிலே எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக விடுக்கிற வேண்டுகோள் அறைகூவல் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மம்தா பானர்ஜி அவர்களும் இவிஎம் வேண்டாம் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார். கெஜ்ரிவால் அவர்களும் இவிஎம் வேண்டாம் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார். தளபதி ஸ்டாலின் அவர்களும் இவிஎம் வேண்டாம் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி அவர்களும் இவிஎம் கூடாது என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார். பிறகு ஏன் தேசிய அளவில் இது ஒரு மாபெரும் மக்கள் போராட்டமாக வெடிக்க கூடாது, அணிதிரள கூடாது? எனவே நான் தேர்தல் ஆணையத்திற்கு விடுக்கிற வேண்டுகோளை விட இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், இடையில் உள்ள இந்த இரண்டு வாரங்களுக்குள்ளாக இவிஎம் தொடர்பான நிலைப்பாட்டை உயர்த்தி பிடிக்க வேண்டும். தில்லுமுள்ளு இல்லாத தேர்தலை நடத்துவதற்கான உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகள் வீதிக்கு வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து தேர்தல் களத்தில் சந்திப்போம். ஜனநாயகத்தை பாதுகாக்கிற களத்தில் சந்திப்போம். மோடி தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிகிற இந்த யுத்தத்தில் நாம் களம் காண்போம் என்பதை சொல்லி அழைப்பை ஏற்று ஓடி வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.